வணக்கம். கேரட் ரசம் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவிட்டு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். இந்த ரெண்டையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. அதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது அரைக்கும் போது இதுல தண்ணி எதுவுமே விடக்கூடாது. லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஒரு கப் தண்ணியில இந்த புளிய கரைச்சு புளி தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இதை வந்து பேன்ல போட்டுடலாம். 3 முழு வத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதையும் பேன்ல போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, இதையும் பேன்ல போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம், இதையும் பேன்ல போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் முழு நல்ல மிளகு, இதையும் பேன்ல போட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதையும் பேன்ல போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். இந்த பேன்ல ஆயில் எதுவுமே விடக்கூடாது. வெறும் பேன்ல இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த துவரம் பருப்பினுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தது லைட்டா கூல் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததெல்லாம் நல்லா கூல் ஆயிடுச்சு. அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கிறேன். இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பவுடரா வந்து நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கிறேன். இதை வந்து பேன்ல விட்டுறலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். நெய் வந்து லைட்டா சூடாகட்டும். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கிறேன். இதை வந்து பேன்ல போட்டுடலாம். 15 கறிவேப்பிலை சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதையும் பேன்ல போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் பேன்ல போட்டுடலாம். கடுகு வந்து வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. தக்காளியும் கேரட்டும் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இதை வந்து பேன்ல விட்டுடலாம். 1 கப் புளி தண்ணி ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தோம். இதை வந்து பேன்ல விட்டுடலாம். ஆல்ரெடி இந்த ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இந்த பொடியையும் வந்து பேன்ல போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை வந்து பேன்ல போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுல வந்து ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடிய ஓபன் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கப்ல 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து பேன்ல விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ரசத்துல உப்பு வந்து நம்ம இதுவரைக்கும் போடல. இந்த ரசத்துக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து பேன்ல போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரசம் வந்து நல்லா குக் ஆக கூடாது. ஒரே ஒரு கொதி மட்டும்தான் வரணும். அது வரைக்கும் தான் இந்த ரசத்தை வந்து நம்ம குக் பண்ணணும். ஒரு கொதி வர்றது வரைக்கும் நமக்கு குக் பண்ணலாம். இந்த சைட்ல வந்து இப்படி கொதிச்சு வரணும். இப்படி கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 1 கையளவுக்கு கொத்தமல்லி தழை சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதை வந்து பேன்ல போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கிறேன். இதையும் வந்து பேன்ல விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இத நம்ம இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான கேரட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.